கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரலையிலே இணைந்து கொள்ளுங்கள். கூட உங்கள் கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தொடர்பு எண் 9944222022. Those who are with us in the online, you can send your questions to Indian code +91 9944222022. You can send your questions in this number. You can WhatsApp your questions to this number. God bless you. ஏற்கனவே லண்டன்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த கேள்விக்கு நான் பின்னாலே போவோம். அதற்கு முன்பாக இங்கே இன்றைக்கு இந்த கேள்வி பதில் நேரத்தில் இந்த ஓப்பன் ஃபாரமில் க்வெஸ்சன் கேட்கணும். தோஸ் வாண்ட் டு ஹேவ் அ க்வெஸ்சன், ஸ்பெஷலி இன்றைக்கு டுடே ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷை பேசுகிறதை குறித்து உள்ள உங்களுடைய ஐயப்பாடுகளை நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். சிறப்பு ஓப்பன் ஃபாரம், தோஸ் ஆர் வித் க்வெஸ்சன்ஸ், கேள்வியோடு இருக்க கரங்கள் வைத்து கேட்டுங்க. அவங்ககிட்ட கேள்வி இருக்குது. வேறு இங்கே பிரதர்கிட்ட கேள்வி இருக்குது, தம்பி சுந்தர்கிட்ட, வேறு யாரா இல்லை, எனிபடி எல்ஸ். ஓகே, வி கிவ் டைம் டு சிஸ்டர் ஃபர்ஸ்ட். கேள்வி கேட்கல், தயவுசெய்து எழும்பி கேளுங்கள். ஸோ தட் யூ கேன் பி ஸ்க்ரீன். அந்நிய பாஷை நவமான பாஷை அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பீக்கிங் இன் டங். அது ஒன்று. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பவுல் வந்து பல பல பாஷைகளை பேசினார் என்று சொல்லப்படும், அதிகமான பாஷைகளை பேசினதாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அதிகமான பாஷைங்கிறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அது என்னங்கிறது. இப்போ அந்நிய பாஷை இந்த நவமான பாஷை யார் வேணாலும் பேசலாமா? அதிகமாகும் போது ஒரு சிலர் எப்படி பேசுறாங்கன்னா, ஒரு 4-5 வேர்டு மட்டும் வருது. ஒரு சிலர் தொடர்ந்து பேசுறாங்க, ஒரு மணி நேரம் கூட பேசுறாங்க. அந்நிய பாஷை நவமான பாஷை என்று சொல்லுகிறது. என்னை பொறுத்த மட்டிலும் வெவ்வேறான அனுபவங்கள் அல்ல. நவமான பாஷை என்றால் புதிய பாஷை, புதிய ஒரு மொழி, எனக்கு தெரியாத ஒரு மொழி, எனக்கு தெரிந்த மொழி புதிய மொழி அல்ல. அந்நிய பாஷை என்றாலே நான் அறியாத ஒரு மொழி என்று பொருள். நான் அறியாத ஒரு மொழியை நான் பேசுகிறேன். இந்த அனுபவம் அந்நிய பாஷை நவமான பாஷை என்று சொல்லுகிறது. பேசுகிறவர்களுக்கு தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. அவர்கள் கருத்து வீணாயிருக்கும். அவர்கள் கருத்து வீணாயிருக்கும் என்றால் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இன் வெயின். தே கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஸ்பீக். When you understand what you speak, இப்போ நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், when you understand what you speak, அது ஆங்கிலம், எனக்கு புரியுது. அப்போ எனக்கு அது அந்நிய பாஷையல்ல. ஒருவேளை அந்நியருடைய பாஷையாக இருக்கிறாமே ஒழிய எனக்கு அது அந்நிய பாஷையல்ல, எனக்கு அது ஒரு புதிய பாஷையல்ல. எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன் என்று தெரியும். நான் பேசுகிறது இன்னதென்று நான் அறியாது இருந்தால் அதற்கு பேர் அந்நிய பாஷை. பிரியமானவர்களே, இது ஒரு வரமாக கொடுக்கப்படுகிறது. அதனுடைய 7 பயன்களை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள், தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். அவங்க டு பில் தம் அப், அவங்க தங்களை எழுப்புவதற்கு, கட்டி எழுப்புவதற்கு அவளுடைய ஆவிக்குரிய காரியத்தை. இதை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவி ஆத்மா சரீரம் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த விஓடி கேம்பில் அதை குறித்து தெளிவாக எடுத்தேன். தேவைப்படுமானால் பின்பு ஒரு நாள் நம்முடைய சபைக்கு அதை நான் எடுக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரம் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்தால்தான் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறது என்றால் என்ன, தேவன் எப்படி நம்முடைய ஆவியோடு கம்யூனிகேட் பண்ணுகிறார் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கேள்வி பதில் நேரத்திலே விரிவாக அதை எடுக்க முடியாது. அப்போ அந்நிய பாஷை என்று பேசுகிறது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம். இந்த நவமான பாஷைகளை, நமக்கு அறியாத பாஷைகளை பேசுகும்போது நம்முடைய ஆவி மனிதன் கட்டப்படுகிறான், நம்முடைய ஆத்மா, நம்முடைய கருத்து வீணாயிருக்கும். சரி, அங்கே அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று சொல்வது, அநேக பாஷைகளை நான் பேசுகிறேன் என்றல்ல, அந்நிய பாஷையில் நான் அதிகமாய் பேசுகிறேன் என்று பொருள்.
எல்லாரை விட அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த அந்நிய பாஷை பேசுகிற வரம் இரண்டு விதமாக வருகிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அதுக்குரிய குறிப்பு அழகாக இருக்கிறது. அவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார், இல்லாவிட்டால் அந்த வரத்தை ஜனத்துக்கு கொடுப்பார். அப்போ ஏசாயா 28:11 அங்கே பரியாச உதடு என்று சொன்னது யாரையோ பரியாசம் பண்ணுகிற உதடு அல்ல, தெற்று வாய் என்று இருக்கு, ஸ்டாமரிங் லிப்ஸ். செல்லைக்கு த த த த த த த அப்படிதான் வரும், ஒரு ஸ்டாமரிங் லிப்ஸ் இருக்கும். ஒரு பாஷையாக அவர்கள் பேச மாட்டார். அதுவும் பரிசுத்தாவினுடைய அடையாளம். ஒரு சிலருக்கு ஒன்றிரண்டு உச்சரிப்புகள், அட்டரன்சஸ் தான் திரும்ப திரும்ப வரும். பல ஆண்டுகளாகவே அப்படித்தான் இருக்கு, அதுவும் வரந்தான். சிலர் தெளிவாக வேற பாஷைகளை பேசுவார். பேசுறவர்களுக்கு தெரியாது, கேட்கிறவர்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இவர்கள் பேசுகிறது ஒரு ஸ்பானிஷ் மொழியில் பேசுகிறார்கள், ஸ்பெயின்லேருந்து வந்த ஒருவர், இல்லாட்டால் லத்தீன் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒருவர், இல்லாட்டால் அந்த மொழி தெரிந்தவர் இருந்தால் அவருக்கு புரியும். ஏதோ ஒரு ஆப்பிரிக்க மொழியில் பேசுகிறார், அந்த ஆப்பிரிக்க மொழியிலே அதை தெரிந்தவர்கள் வந்திருந்தால் புரியும். பிரியமானவர்களே, நம்ம டிங்கிரி டிங்காலே என்று அடிக்கடி நான் சொல்லுவேன், டிங்கிரி டிங்காலே பாடுறாங்க. டிங்கிரி டிங்காலே என்பது ஒரு ஜூலு மொழியில் இருக்கிற, ஆப்பிரிக்காவில் ஜூலு பேசுகிற மொழியில் அந்த சொல் இருக்கிறது என்று ஒரு இடத்துல சொன்னேன். எனக்கு அந்த மொழி தெரியாது. பேசுகிறவர்களுக்கு தெரியக்கூடாது, கேட்கிறவர்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். அப்போ சிலர் தெற்றுவாய் போல த த த என்று ஒரு சில உச்சரிப்புகளை பேசி கொண்டிருக்கலாம். சிலர் தெளிவான அவர்கள் அறியாத வேறொரு மொழியிலே தேவனை மகிமைப்படுத்தலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், தேவ ரகசியங்களை சொல்லலாம். யாருக்கும் அது பிரயோஜனமாய் கூட இருக்கலாம். இன்னும் ஒரு சில நம்மால விளங்கி கொள்ள முடியவில்லை, நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களை அறியாமலேயே தூதர்களுடைய பாஷைகளை கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். தூதர்களுக்கு என்ன பாஷை இருக்கிறது என்று தெரியவில்லை, ஆனால் தூதர்களுடைய பாஷையை கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். அப்படியானால் சிலர் ஏதோ ஒரு மொழியை, தங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை, ஒரு அந்நிய மொழியை, அந்நிய பாஷையை பேசிக்கொண்டிருப்பார், அது ஒரு வரம். சிலர் தூதர்களுடைய பாஷையை கூட பேசிக்கொண்டிருக்கலாம், அது ஒரு வரம். சிலர் தெற்றுவாய் என்று சொல்லுகிறது போல ஒன்றிரண்டு உச்சரிப்புகளை மாறி மாறி சொல்லிக்கொண்டிருக்கலாம், அதுவும் அதே வரம். பிரியமானவர்களே, பாஷைகளை பேசுகிற இன்னொரு வரம் இருக்கிறது. நமக்கு தெரியாத பாஷைகளை திடீரென்று ஆண்டவர் நாம் அறிந்து கொள்ள நமக்கு ஒரு கிருபை தரலாம். அது இந்த ஆவிக்குரிய அந்நிய பாஷை பேசுகிற இந்த வரத்தோடு சேர்ந்ததல்ல. இங்கே அந்நிய பாஷை என்று சொல்லுவது முழுக்க முழுக்க, அது நவமான பாஷை எப்படி சொன்னாலும் முழுக்க முழுக்க பேசுகிறவர்களுக்கு தெரியக்கூடாது, அவள் கருத்து வீணாயிருக்கும், அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிந்தால் அது அந்நிய பாஷை அல்ல, நீங்கள் அறிந்திருக்கிற பாஷை. அதனால் அந்த வார்த்தை பற்றி வேதத்தை தெளிவாக வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். இந்த அவங்க கேட்ட மூன்று கேள்வி, நீங்கள் ஒரு பாஷையாக பேசலாம், தூதருடைய பாஷையாக இருக்கலாம், ஒரு தெற்று மொழியாக கூட அது இருக்கலாம். புரியுதாம்மா? தம்பி சுந்தர், இதற்கிடையில் இதை சார்ந்த துணை கேள்வி யாருக்காவது இருக்குதா, இல்லை அவங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்படுதா? துணை கேள்வி, கூடுதலாக கொடுக்கப்பட்ட வரம் என்று ஒரு அளவு சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் எவ்வளவு அதிகமாக நான் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக, ஃபார் இஸ் பக்தி டு கெட் விருத்திஃபைட், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ரெண்டு இடங்களில் தன்னை மற்றவர்களை விட ஒப்பிட்டு உயர்வாக சொல்லுகிறார். இது ஒரு இடம், எல்லாரை காட்டில் அதிகமாக, அதிகமான அல்ல, அதிகமாய் பாஷைகளை பேசுகிறார்.
அதிகமாய் பாஷைகளை பேசுகிற இந்த ஒரு இடத்திலே அவர் தன்னை மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு மேன்மையாக சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த ரெண்டையும் நாம் இணைத்து பார்ப்போமானால் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறவர்கள் அதிகமாக பிரயாசப்படலாம். ஏனென்றால் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம். எவ்வளவு தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம் அவ்வளவாய் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் என்று சொன்னால், உங்கள் பக்தி விருத்தியாகும் என்றால் நீங்கள் பாஷைகளை பேசி பேசி துதிக்க. இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பார்தல், இதுவே ஆறுதல். திஸ் இஸ் த ரெஸ்ட் தட் காஸ் த வேரி டு ரெஸ்ட், திஸ் இஸ் த ரிஃப்ரெஷ், திஸ் இஸ் த ரிஃப்ரெஷ். நல்ல பாஷைகளை பேசுகிறதை தடை பண்ணாதீங்க. மற்றவங்க பேசுகிறதையும் தடை பண்ணாதீங்க, நீங்கள் பேசுகிறதையும் தடை பண்ணாது. மற்றவர்கள் பேசுகிறதையும் தடை பண்ணாது, நீங்கள் பேசுகிறதும் தடை பண்ணாதீங்க. இப்போ இத்தனை விளக்கத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே உட்காந்து நான் பாஷைகளை பேசிக்கொண்டே இருந்தால் மணிக்கணக்காக, உங்களுக்கு பிரயோஜனமாகிறாது. அப்போ பொதுவாக சபை கூடி வரும்போது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மொழியில், இப்போ சிஸ்டர் நோயல் அந்த மத்தியில் வந்திருக்கிறாங்க, அதனால தான் அப்பப்போ ஆங்கிலத்தை சேர்க்கிறேன் என்று அவங்க இப்போ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழில் பேசினா எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுமோ தெரியல. ஒருவேளை சென்னை தமிழ் கொஞ்சம் அவங்களுக்கு புரியுமா இருக்கும், அன்னை தமிழ் புரிகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் ஐ ஆட் எ லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷ். எனக்கு அது ஒருவேளை அந்நிய மொழி அல்ல, அந்நியருடைய மொழி அவ்வளவு தான். அவங்க தாய்மொழின்னு சொல்லுவாங்க, நான் அறிந்த இன்னொரு மொழி, அது அந்நிய பாஷை இல்லை. இட்ஸ் நாட் அன்னோன் டங், இட்ஸ் அ நோன் டங். இங்கிலீஷ் இஸ் நோன் டங். ஹிந்தி குச்பி நாய் மாலும், தெலுங்கு தெளியது ராது. அதனால் எவ்வளோ அதிகமாக பாஷைகளை பேச முடியுமோ தனி ஜபங்களில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை உணர்ந்து அது உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட பக்தி விருத்தி அடைய கண்டிப்பாக உதவும். சுந்தர், அதாங்க ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறதுனால அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை நம்ம பேசாமல் இருக்கிறோப்பா? அதன்படி அதோடைய அர்த்தத்தை சொல்லணும், நம்ம அர்த்தத்தை சொல்லணுமா எப்படி? அதாவது ஒரு வார்த்தை பேசுகிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு அருளப்பட்ட உச்சரிப்பின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். அப்போஸ்தல் 2:4 தமிழில் வரம் என்று இருக்கும், அது ஆங்கிலத்திலும் மூல மொழியிலையும் அட்டரன்ஸ், அக்கார்டிங் டு தி அட்டரன்ஸ் காட் கேவ். இஃப் காட் ஹஸ் கிவன் தம் ஒன்லி ஒன் அட்டரன்ஸ், ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன் தட்ஸ் நத்திங். அது எந்த விதத்துலேயும் குறைவானதல்ல. அவங்களுக்கு தேவன் ஒரு அட்டரன்ஸ் கொடுத்துருக்கிறான், ஒருவருக்கு நிறைய அட்டரன்ஸஸை கொடுத்துருக்கலாம், இன்னொருவருக்கு வேற்று மொழியை கொடுத்துருக்கலாம், ஒரு சில தூதர்களுடைய மொழியை கூட பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் பேசுகிறவங்களுக்கு அது என்னன்றே தெரியாது. அதனால் அதை குறைவானதாக நான் நினைக்கலை, குறைவானதாக நான் நினைக்கலை. அது தொடர்ந்து என்ன கேட்டீங்க? அந்நிய பாஷை பேசுகிற அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்றால், சபையில் அந்நிய பாஷை பேசும்போது, மற்றவர்களுக்கு மத்தியில் அந்நிய பாஷை பேசும்போது அதன் அர்த்தத்தை சொல்லாமல் பாஷைகளை பேசி வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரம் இருக்கிறது. அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரம் இருக்குது, அதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம். தீர்க்க தரிசியாக மாறுகிறது வேறு, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறது வேறு. அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவோமானால், அந்நிய பாஷை பேசி இதோ நான் கர்த்தனை மடியிலே வந்திருக்கிறேன், இதோ உன்னிடத்தில் இந்த பிழை இருக்கிறது, இதோ கர்த்தர் இதை உணர்த்துகிறார் என்று சொல்லுவோமானால் கேட்கிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அந்நிய பாஷையில் பேசி அதனுடைய அர்த்தத்தை சொல்லாவிட்டால் கேட்கிறவர்களுக்கு பயனிடாது, மற்றவர்களும் பயனடையும்படிக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அது அவர்கள் மட்டுமே இருக்கலாம், அதையும் அவர் சேர்த்து சொல்ல, இல்லாவிட்டால் அது அவர்கள் மட்டுமே இருக்கலாம், அது அவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும், கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. இது வந்து ஒரு கார்ப்பரேட், ஒரு காங்கிரிகேஷனல் கிஃப்ட் அல்ல. எல்லாரும் சேர்ந்து பாஷைகளை பேச வேண்டும் என்றார். இட்ஸ் எ பர்சனல் இண்டிவிஜுவல் கிஃப்ட், தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது சபையின் பக்தி விருத்தி.
நான் இவ்வளவு நல்லா பேசி நான் பக்தி விருத்தி அடையாம போலாம், ஆனா அந்நிய பாஷையில பேசுகிறது எனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறேன், கேட்கிற யாருடைய பக்தியும் விருத்தி ஆகாது. நான் பேசுறது என்ன என்று அவர்களுக்கு புரியாது. ஒருவேளை நான் பேசுகிறது என்ன என்ற அந்த பாஷை அவர்களுக்கு புரியுமானால் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கும், ஒரு கர்த்தருடைய அருள்வாக்கு கிடைக்கும், கர்த்தருடைய ஒரு எச்சரிப்பு அவர்களுக்கு கிடைக்கும், அவர்கள் எச்சரிக்கப்படுவார்கள், ஒருவேளை ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கும். ஆனால் வெறுமனே நான் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டிருப்பேன் என்றால் மற்றவர்களுக்கு பயன் கிடையாது. Where are you, Sister Noella? I'd like to have the difference between interpretation of tongues and prophecy, Pastor. What is the exact difference between the interpretation of tongues and a person who prophesies? Okay, interpretation of tongues and prophecy. See, ஒரு பாஷைகளை பேசி வியாக்கியானம் சொல்லுகிறதற்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கும் என்ன வேறுபாடு? பாஷைகளை பேசி வியாக்கியானம் சொல்லுகிறதற்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு பாஷைகளை பேசிதான் சொல்ல வேண்டும் என்றல்ல. பாஷைகளை பேசிதான் ஆவியானவர் நம்முடைய ஆவியில் வெளிப்படுத்துகிறதை நாம் அருள் வாக்காக, what all the spirit of the Lord reveals in our spirit, we can speak that out. It is not necessary that we should speak in tongues and give an interpretation to what we speak. It's not necessary. So it is the operation of the Holy Spirit in two different ways. Parisuthaviyana rendu verupatta nilayilla kriya seyalam. Priyamanavile sila velaiyilla na anya bhashaiye pesi sila kathudaiya vaarthaiye ungalukku sollugiren. சில வேளைகளில் ஆவியானவர் உரைக்கிறத நேராக சொல்கிறேன், சில வேளை நான் பண்ணுகிற பிரசங்கமே உங்களுக்கு நேரடியான தீர்க்க தரிசனமாக அமைந்திருக்கிறது. இட்ஸ் அ ப்ராஃபஸி, இட்ஸ் அ ரெவலேஷன். எங்கள் வீட்டில் நடந்தது அப்படியே சொல்லிட்டீங்க, நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தது அப்படியே சொல்லிட்டீங்க என்று எத்தனையோ சாட்சிகளை கேட்டு. இட் இஸ் நாட் நெசசரி தட் ஐ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ் அண்ட் கிவ் அன் இன்டர்பிரிட்டேஷன். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள், ஐ டூ தட் ஆல்சோ. த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், ஐ ஸ்பீக் இன் டங்ஸ் அண்ட் கிவ் இன்டர்பிரிட்டேஷன். Or at times it's a prophecy, what God reveals in my spirit, I speak, or God speaks through me. Vanandharathil koopidugiranudaiya sattam, koopidrathu avar, sattam enudaiyathu, koopidugiratha avar. Enakku na enna solranu theriyadhu, na yen solranu theriyadhu, na yara patti solranu theriyadhu. Ana koop avar pesuraar, சத்தம் என்னுடையது. வண்ணாந்திரத்தில் யோவானை பற்றி சொல்லியிருக்கு, அவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. வண்ணாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், ஹி இஸ் த வாய்ஸ் ஆஃப் தட் ஒன் கிரையத் இன் த வில்டர்னஸ். ஹி இஸ் த வாய்ஸ் ஆஃப் ஒன் தட் கிரையத் இன் த வில்டர்னஸ். ஸோ வி பிகம் த வாய்ஸ் ஆஃப் காட், காட்ஸ் வேர்ட், காட் ஸ்பீக்ஸ் டு அஸ். God uses our mouth, our vocal God. God speaks to the people through us. That's prophecy. The ministry of prophet is a different. The ministry of prophet is different. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும். Can I reach you? Okay. Now we'll have the question with Noblin, then we'll go to online questions. புதுசாவது நோபலின் கேள்வி கேட்ட பிறகு ஆன்லைனில் வந்திருக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அங்கிள், இஸ் இட் பாசிபிலிட்டிஸ் டு ஹேவ் ஃபால்ஸ் டங்ஸ்? ஃபால்ஸ் டங்ஸ் உட்காருங்கம்மா. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் குவஸ்டின். இட் இஸ் 100% பாசிபிள். நமக்கு ஒரு ஃபால்ஸ் டங்ஸ் வருமா என்றால் 100% இஸ் பாசிபிள். ஆனால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஃபால்ஸ்ன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் ஃபால்ஸ் இருக்கு. ஃபால்ஸ் ப்ராஃபெட் இருக்காங்க, ஃபால்ஸ் எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஃபால்ஸ் டாக்ட்ரின் இருக்குது, ஃபால்ஸ் டங்ஸும் இருக்குது. அதனால் நம்ம ஒன்றுமே நம்ம வி கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். நம்மளை சுற்றி நிறையா ஃபால்ஸ்ஹூட்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியது, யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் பரிசுத்தாவியை கேட்டிங்கன்னா உங்கள் யாருக்கும் அசுத்தாவி வராது.
எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எம்ஃபட்டிக்காக இருக்கிற வசனம், நம்ம அப்பா அம்மாட்ட அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுப்பானா, நம்ம மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுப்பாங்களா, நம்ம முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாங்களா, பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, வி பீயிங் ஈவில் நோ டு கிவ் குட் திங்ஸ் டு அவர் சில்ட்ரன், how much it is certain that that our heavenly father would give us the holy spirit when we ask for it, when you ask for நீங்க பரிசுத்தாவி வேணும் ஆண்டவரேன்னு அவரை பார்த்து கேட்கும்போது உங்ககிட்ட நீ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு அசுத்தாவி வரவே வராது. அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், ஃபால்ஸ் டங்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டாம். சரி, மற்றவங்க பேசுறது ஃபால்ஸ் டங்கா இல்லை உண்மையான டங்கா என்று சொல்லியும் நம்ம போட்டு கஷ்டப்பட வேண்டாம், ஏனென்றால் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அவங்க பேசுகிற என்னென்றே புரியாது. ஃபால்ஸ் டீச்சிங்ஸை பற்றி பயப்படுங்க, ஃபால்ஸ் டாக்டர்ஸை பற்றி பயப்படுங்க, பரிசேயருடைய கள்ள உபதேசங்களை பற்றி பேசுங்க, ஏனென்றால் அதை நம்ம கரப்ட் பண்ணும். கொஞ்சம் புளித்தமாக மா முழுவதையும் பொழிப்பாக்கிடும். அவங்க ஃபால்ஸ் டங்ஸ் பேசுகிறனால எனக்கு என்ன, அது என்ன டச் பண்ண போகிறதில்லை, எனக்கு அது புரியவே புரியாது. சரி, ஒருவேளை உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்குமானா, இஃப் யூ கட் த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், அது தவறான ஒரு டங்ஸ் என்று தெரியலாம், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய கூடுமானால் உதவி செய்யலாம். சில இடங்களில் என்னுடைய அனுபவத்தில் நான் பயன் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த டங்ஸ் நின்றுருக்குது, மற்றொரு பேசுகிற சில டங்ஸ் அதையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்போது அதை குறித்து நான் விவரமாக சொல்ல விரும்பவில்லை, தேவையில்லை. ஆனால் ஃபால்ஸ் டங்ஸ் இருக்குங்கிறதுனால யாரும் பயப்படாதீங்க. ஃபால்ஸ் டங்ஸ் இருக்குங்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. நான் சொன்னது போல் ஃபால்ஸ் அப்போஸ்டல்ஸ் இருக்கும்போது, ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கும்போது, ஃபால்ஸ் எவாஞ்சலிஸ்ட் இருக்கும்போது, ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கும்போது, இது ஒன்றுமே இல்லாத காரியம். அந்த ஃபால்ஸ் ப்ராஃபஸி, ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், கள்ள உபதேசங்கள் நம்மை பாதிக்கலாம். ஆனால் யாரோ ஒரு இடத்துல பேசுகிற டங்ஸ் சரியில்லைங்கிறனால நம்ம பாதிக்க முடியாது. ஆனால் வரல், இது வந்து அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இமிட்டேஷன் ஆஃப் டங்ஸ் முடியாது, அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மொழியியல் வல்லுநர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு சும்மா தப்பத்தக்கு தப்பு தான் ரொம்ப நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியும், பேசினாலும் அது ஒரு சின்டெக்ஸ், ஒரு ஒழுங்கு முறை வரவே வராது. ஆனால் சிலர் அந்நிய பாஷை பேசும்போதெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணி மொழியியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ஒரு மொழியினுடைய சின்டெக்ஸ் அதுக்கு இருக்குது என்று நிரூபித்திருக்கிறாங்க. அதே போல் சிலரை இமிட்டேட் பண்ணி பேச சொன்னவர்கள் அவங்களால அந்த சின்டெக்ஸ் கொண்டு வர முடியவில்லை என்று நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு இது அறிவு சார்ந்த ஒன்று, அதனால் அதுக்குள்ளே நான் ரொம்ப ஆழமாக போக விரும்பலை. இமிட்டேட் பண்ணி ரொம்ப நேரம் பேச முடியாது, ரொம்ப நாள் பேச முடியாது, அது கண்டிப்பாக தெரியும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அது கூடுதலான அறிவு இல்லை. ஆனால் ஃபால்ஸ் டங்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவங்க யாருக்கும் ஃபால்ஸ் டங்ஸ் வராது. பரிசுத்தாவியை தாரும் என்று கேட்கிற யாருக்கும் அசுத்தாவி வராது, தைரியமாக இருங்க. இஸ் இட் ரீச்சிங்கம்மா? ஓகே, நான் கேன் யூ ரீட் அவுட் த க்வெஸ்சன். முதல் வந்து நம்ம லண்டன்லேருந்து ஃபிலிப் கேட்டாங்க, அண்ட் ஆக்சுவலி ஹிஸ் க்வெஸ்சன் இஸ் லிட்டில் பிட் எலாபரேட். இப்போது ஹி ஹஸ் பின் வாட்சிங் கடந்த ரெண்டு வாரங்களாக இருந்த ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிறதுக்காக ஒரு சில ஹிஸ் பர்சனல் க்வெஸ்சன்ஸ் அபவுட் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். முதலாவது வந்து வேதத்தில் வந்து அப்போஸ்தலர் 1:8 வந்து உன்னதத்திலிருந்து பலன், இங்கிலீஷில் வந்து பவர்ன்னு தான் போட்டிருக்கு, வென் வி ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட். இப்போ அந்த பவரை நான் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ண முடியும்? The thought that he has in mind is that I should not be hypocritical. Hypocritical. நம் மாய் மாலமா இருக்க கூடாது, எல்லாரும் பெற்றுக்கொள்றாங்க நானும் பெற்றுக்கொள்றேன், ஒரு டாசிட்டா இப்போ இது அதுதான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கு உண்டான பவரை நான் வந்து எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அவங்க சொல்ற ஒரு உதாரணம் என்னன்னா, இப்போ நீங்க பிரசங்கம் பண்ணும்போது வித் த ஃபில்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நீங்க ப்ரீச் பண்ணும்போது அந்த வார்த்தையானது என் லைஃபை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது, தட் இஸ் தி க்வெஸ்சனர், என் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அப்போ அது போல் வந்து அந்த பவர் என்கிட்ட வரும் பொழுது ஐ வாண்ட் டு பி வெரி ஷுர் தட் திஸ் இஸ் ஹோலி ஸ்பிரிட், எனக்கு பவரில் வந்திருக்கு. இது ரிலேட்டடாக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, கடந்த வாரம் நீங்கள் பேசும் பொழுது இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ கேன் ஈவன் இண்டிவிஜுவலி ஸ்பீக் இன் டங்ஸ், குரூப்பில் வந்துட்டு நம்ம ஒரு டங்ஸில் பேசும்போது மற்றவங்களுக்கு உற்சாகப்படுவாங்க பேசுவாங்க, அதே போல்
தனியா கூட நீங்க டங்ஸ்ல பேசலாம். இப்ப நானும் வந்து, தட் இஸ் அ குவெஸ்டினர், நானும் வந்து வாகனம் ஓட்டும் பொழுதுலாம் நான் டங்ஸ்ல பேசிட்டு போவேன். ஆனாலும் அது வந்து நானா வந்து பண்றேன்னா, இல்ல பரிசுத்த ஆவியானோட இன்ஸ்பிரேஷன்ல தான் பண்றேன்னா, நான் எதை செஞ்சாலும் நான் கரெக்டா பரிசுத்த ஆவியானவர் நடத்தி தான் நான் செய்யணும்னு விரும்புறேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட நோபலன் சொன்ன அந்த தாட் அவருக்கு இருக்கு, தட் ஐ டு நாட் வாண்ட் டு பி எ ஃபேக் மற்றவங்க செய்யறதுனால. ஹவு டு ஐ நோ ஃபார் ஷுர் தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் இட்ஸ் அ பவர் தட் இஸ் டச்ட் மீ? இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். காட் பிளெஸ் யூ ஃபிலிப். லண்டன்லேருந்து நம்ம தம்பி ஃபிலிப் இந்த கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வியினுடைய முதல் பகுதி அப்போஸ்தலர் 1:8 நான் பவர் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்குது. அது வந்து அந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது வேற, பவர் பெற்றுக்கொள்வது வேறு. என்னங்கிற புதுத வித்தியாசமாக இருக்குதா? இயேசு சொன்னார், வென் த ஹோலி கோஸ்ட் கம்ஸ் அப்பான் யூ, பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, யூ ரிசீவ் பவர். அது யூ ரிசீவ் பவர் என்பதை விட யூ ரிசீவ் டியூனோஸ், யூ பிகம் டைனமிக். இந்த டியூனோஸ் என்ற வேர்டில் இருந்தால் நம்ம சொல்கிற டைனமோ, டைனமிக், டைனமைட் என்ற சொல்லலாம். அந்த டைனமோ என்றால் நம்ம சைக்கிள்லாம் சின்ன டைனமோ இருக்கும், அது வந்து கரண்ட்டை உண்டாக்கும். டைனமோ, டைனமைட் என்று சொன்னால் பாம், வெடி, டைனமைட். டைனமிக் என்று சொன்னால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, டைனமிக் பர்சன். இது எல்லாமே அந்த டினோஸ் என்ற வேர்ட்ல இருந்து வருது. அப்போ நீங்க வென் யூ ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட், யூ பிகம் அ டைனமோ, ஆர் யூ பிகம் டைனமிக், ஆர் யூ பிகம் அ டைனமைட். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வருது, யூ ரிசீவ் தட் ஸ்ட்ரென்த். அப்போ பரிசுத்தாவி நம்மிடத்துல வர்றது வந்து இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட், வென் யூ ஆஸ்க் இட் வில் கம். நீங்க வந்து டைனமோவா மாறுறது, யூ ரிசீவ், இட்ஸ் யுவர் ஆக்ட். உங்க ஜபம், உங்க உபவாசம், உங்க டிட்டர்மினேஷன், யுவர் க்ரோத், அது ரெண்டும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. பல வசனங்கள்ல, பல நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே ஃபேஸ் இருக்கு. நீ இங்கிலாந்துக்கு போய் வால்மார்ட்ல போய் இதை வாங்கலாம் அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்துக்கு போய் வால்மார்ட்ல வாங்கினா தெர்ஸ் அ லாங் ஸ்பேஸ், ரெண்டு ஒன்றா சேர்த்து சொல்லலாம். ஆனால் தெர் இஸ் அ பிக் ஸ்பேஸ் பிட்வீன். நான் இங்கே ஒரு நாள் போகணும், பிரயாணம் பண்ணணும், இங்கிலாந்து போய் சேரணும், இங்கிலாந்துல போய் வால்மார்ட்டை கண்டுபிடிக்கணும், வால்மார்ட்டை கண்டுபிடிச்சி வால்மார்ட்ல போய் அதை வாங்கணும். ஆனால் சொல்லும் போது இங்கிலாந்துல போய் வால்மார்ட்ல இதை வாங்கிக்கலாம் அப்படி. அதே மாதிரி பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, not the next second, you receive a dynamo within you. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் பெரிய டைனமைட்ஸா மாறினாங்க. அது குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு அவர் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அநேகர் அப்படி மாறுறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு டைனமிக்கா கொன்னேலி வீட்டில் இருந்து எல்லாரும் டைனமிக்கா மாறிட்டாங்க, எபேசு சபையில் இருந்து எல்லாரும் டைனமைட்டா மாறிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியும். But you can become a dynamo. You can be strengthened. So there is a space between. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம், நம்ம எல்லாரும் பலன் அடையணும். அந்த பவர் அப்படிங்கிறது லிட்ரலா நாட் அன் அதிகாரம், இட்ஸ் அ சக்தி. யூ ரிசீவ் சக்தி through prayer, through meditation, through experience in the Holy Spirit, through God's enablement, you receive power. Power to preach, power to heal, power to prophesy, to stir up the world. உலகத்தை கலக்க பவர் கிடைக்கும். நம்ம எல்லாரும் பவர் கிறிஸ்டியனாக மாறணும். அதான் பவர் மினிஸ்ட்ரி. குறிப்பாக இடைக்காலத்தில் இந்த ஹோலி ஸ்பிரிட் மூமெண்ட்டுக்கு பிறகு பவர் மினிஸ்ட்ரின்னு வந்துச்சு. அவங்க இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பவர் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஸோ தீஸ் டூ ஆர் டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்.
ஹோலி ஸ்பிரிட் பெறுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசத்தினாலே அறிந்து கொள்ளுகிறேன். அதை எப்படி அனுபவிக்கிறேன்? நான் பாஷைகளை பேசும்போது அனுபவிக்கிறேன். ஸோ ஃபெய்த் அண்ட் ஃபீலிங் நாலெட்ஜ் ஐ ரிசீவ் பை ஃபெய்த். அண்ட் ஹவு டு ஐ நோ ஐ ஹவ் ரிசீவ்ட் இட் பை ஃபெய்த்? வென் ஐ ஸ்பீக் இன் டங்ஸ். ஸோ பைபிளில் உள்ள ஐந்து இடங்கள்லையும் இன்றைக்கு வரலாற்றிலேயும் அதை நம்ம பார்க்குறோம். சரி, ஃபிலிப் சேஸ் நான் வாகனங்களை ஓட்டும் போதெல்லாம் பாஷைகளை பேசுகிறேன், அது நானாக பேசுகிறேன்னா இல்லை ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பேசுகிறாரா என்று? நீங்கள் தான் பேசுகிறீங்க. தேவன் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். தே பிகேன் டு டாக். தே பிகேன் டு டாக். யூ பிகின் டு டாக். ஆவியானவர் உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி பேச வைப்பார் என்றால், சில வேளைகளில் பரிசுத்தாவியின் நிறைவுனால நம்ம பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இப்போ நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன்னா ரொம்ப அப்படியே ஆவியில் நிறைஞ்செல்லாம் பேசலை. கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிற வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படி நான் உங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சில இடங்களில் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து பேசினான், பவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்து பேசினான். அப்போ மற்ற இடங்கள்லாம் அவர் பரிசுத்தாவியில் நிறைந்து தான் சொன்னார் என்று சொல்ல முடியாது, அவர் சொன்னார். இன்னொரு இடத்துலலாம் பவுலை பற்றி சொல்லுங்க, தன் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, தன் ஆவியில் வைராக்கியம் கொண்டு பேசினான். அதனால் எப்போவுமே நம்ம அப்படியே பரிசுத்தாவியில் நிறைஞ்சு தான் பேசணும் என்றெல்லாம் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் நம்ம தான் பேசணும். அவர்கள் பேச தொடங்கினார். நம்ம ஜென்ம பாஷையில் அவர்கள் பேசுகிறதை கேட்டு ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருந்து, நான் சொன்னது போல் ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள ஆவியானவர் இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அது சொல்கிறவனுக்கே என்னன்னு தெரியாது, யார்கிட்ட சொல்கிறோன்னு தெரியாது, ஏன் இந்த வார்த்தை வந்தது என்று தெரியாது. 2006 நம்ம நாளை நடப்பது என்ன, வாட் இஸ் டுமாரோ, அந்த ஐந்து நாள் குருசைடு வைக்கும்போது சென்ட் ஜார்ஜஸில் அந்த கிரவுண்டில் ஜெபிக்கிறதற்காக நம்ம முதல்ல போயிருந்தோம். யாரெல்லாம் என் கூட வந்திருந்தாங்க? நிறைய பேர் வந்திருக்கீங்க கத்திர ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் நம்ம ஒரு 50-60 பேர் நம்ம சபையிலேருந்து போயிருப்போம், எல்லாரையும் எனக்கு தெரியும். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தீர்க்கதரிசனம் வந்துச்சு. இங்கே யாரோ ஒருத்தர் தற்கொலை ஆவியோடு இருக்கிறாங்கன்னு என்னால் அதை சொல்லவே முடியலை. ஏன்னா எனக்கு உங்கள் எல்லாரையும் முகமுகமாக தெரியும், உங்கள் யாருக்குள்ளேயும் தற்கொலை ஆவி கிடையாது, இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சொல்லணும்னு தோன்றது. இங்கே தற்கொலை ஆவியோடு கூட இருக்கிறவங்க உங்களை கருத்தர் இன்றைக்கு விடுவிக்கிறார், எச்சரிக்கிறார் என்று நான் சொல்லும்போது இந்த புதருக்குள்ளேருந்து ஒரு புலி பாய்ந்து வர்றது மாதிரி நமக்கு முன்னால் இருந்த செடிக்குள்ளாக இருந்து ஒரு வாலிபன் குதித்து வெளியே ஓடி வந்தான். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? பிரியமானவர்களே, அவன் அப்போ சொன்னான், நான் இன்றைக்கு வந்து இருட்டின பிறகு பீச்சில் போய் நான் கடலில் சாகணும்னு வந்திருக்கிறேன். கதறி அழுது ஜெபித்தான். அந்த பகல் பொழுது முடிய மட்டுமா நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அது வந்து ஆவியில் நிறைந்து நம்ம சொல்கிறோம். நமக்கே என்ன ஏன் சொல்கிறோன்னு தெரியல, நான் அந்நிய பாஷையில் பேசலை. ஆனால் இங்கே யாரோ தற்கொலை, அது ஆவியை பகு தெரிய முடியும், தற்கொலை ஆவியோடு ஒருத்தர் இருக்கான் என்று தெரிகிறது. நான் சொன்னேன், நீங்கள் உங்களை அநேகிறதற்கு சாட்சி. ஸோ இது ஒரு தீர்க்கதர்சனம் சொல்லுவோம். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய தீர்க்கதர்சனம் சபையில் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு விளங்குவதற்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனை நான் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். ஸோ இந்த ரெண்டையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ள ஒரு சக்தி வருகிறது, ஒரு பவர் வருகிறது என்று சொல்லுவது கர்த்தருக்காக நான் பிரகாசிக்கும்படியாக. இட்ஸ் அ டைனமோ, எ டைனமைட் விதினஸ். வி பிகம் அ டைனமோ, வி பிகம் அ டைனமைட், வி பிகம் அ டைனமிக் கிறிஸ்டியன், நாட் அ பேசிவ் கிறிஸ்டியன், நாட் அ ஸ்டாட்டிக் கிறிஸ்டியன். வி பிகம் அ டைனமிக் கிறிஸ்டியன் Holy Spirit varumbodhu, and Holy Ghost comes upon us, we receive dynamo, we receive shakti within us. Priyamanavargale, andha shaktiye kondu ulagatha kalakkrom. Innondru
அந்நிய பாஷையில் பேசுகிற எப்போதுமே ஆவி பரிசுத்தாவே நம்மளை கம்பல் பண்ணி ஆட்டி குலுக்கி தான் பாஷைகளை பேச வேண்டும். இல்லை, கர்த்தர் கொடுக்குற உச்சரிப்பின்படி நீங்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசி மகளெல்லாம் பாடி மகளெல்லாம் துதித்து மகளெல்லாம். ஐ ஹோப் திஸ் ஹஸ் ரீச்ட் ஃபிலிப். இஸ் தர் எனி அதர் க்வெஸ்சன்? ஓகே, தட்ஸ் ஒன் மோர் க்வெஸ்சன். தட்ஸ் ஃப்ரம் பெல்லிக்கன், நம்ம பிரதர் பெல்லிக்கன். அவங்களும் ஒரு ஆன்லைன் க்வெஸ்சன் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நாட்களில் கத்தோலிக்கர்களும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, அவங்க முழுக்க ஞானஸ்தானெல்லாம் எடுக்கலை. எப்படி அவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற அந்நிய பாஷைக்கும் நம்ம பேசுகிற அந்நிய பாஷைக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அதனால் அருமையான கத்தோலிக்க மத பிரிவினரும் பாஷைகளை பேசுகிறது தவறல்ல, நல்லது. பிரியமானவர்களே, இந்த லேட்டர் ரெயின் வரும்போதே பெண்டெகாஸ்ட் என்ற ஒரு குரூப் கிடையாது. இந்த லேட்டர் ரெயின் வந்ததே பேப்டிஸ்ட் மேலே, கேத்தலிக்ஸ் மேலே, வெஸ்லியன் மிஷன் மேலே. அந்தந்த மிஷனில் இருந்தவங்க தான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு பெண்டெகாஸ்டலாக மாறினார்கள். அதனால் ஏதோ ஒரு கூட்டத்தில் இருக்கவங்க மேலே தான் பரிசுத்தாவி வந்துச்சுது. அன்றைக்கு சமாரியர்கள் மேலே பரிசுத்தாவி வந்தது, அன்றைக்கு புறஜாதியாராகிய ரோமர்கள் மேலே பரிசுத்தாவி வந்தது, எபேசு பட்டணத்தில் இருந்த பிற இனத்தவர்கள் மேலே பரிசுத்தாவி வந்து இறங்கியது. அவர்களெல்லாம் யூதர்களும் கிடையாது, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களும் கிடையாது. அதனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றல்ல, பரிசுத்தாவி பெற்றவர்கள் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், நல்ல கத்தோலிக்கில் இருக்கிற மேலும் பரிசுத்தாவி வருவது தவறில்லை. அன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட உடனே சத்தியத்துக்காக வெளியே வந்தாங்க. இன்றைக்கு அநேக இடங்களில் பெண்டெகாஸ்டலிக் குரூப்பில் வந்து ஒரு பெரிய லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி இல்லாததுனால, பிரியமானவர்களே, சில பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவங்க இருக்கிற டினாமினேஷனை விட்டு வெளியே வர பயப்படுறாங்க. வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க. சிலர் வெளியே வர்றாங்க, சிலர் வெளியே வர்றாங்க. நான் முதலாக சொன்னது போல் பரிசுத்தாவி பெற்ற எல்லாரும் டைனமைட்டாக மாறியில்லை. பரிசுத்தாவி பெற்ற எல்லாரும் உலகத்தை கலக்கலை. ஒரு பவுல் கலக்கினான். கொர்நேலி வீட்டில் பரிசுத்தாவி பெற்றவங்களாம் என்னன்னாங்கன்னு தெரியாது. சமாரியாவில் பரிசுத்தாவி பெற்றவங்க எல்லாரும் என்னன்னாங்கன்னு வரலாற்றில் தெரியாது. பிரியமானில் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக பரிசுத்தாவியை பெற்றலாம். பரிசுத்தாவியை பெற்ற நீங்கள் பலன் அடையலாம். ஆனால் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு எல்லாரும் பலன் அடைந்து சாட்சியாக இருந்தாள் என்று சொல்ல முடியாது. அதனால் கத்தோலிக்கிலேயோ இந்துக்கள்லேயோ மற்ற பிரிவுகளிலேயோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது நல்லது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு சத்தியத்துக்கு வரணும். அவங்க ஞானஸ்நானம் எடுக்கலையே அப்படின்னு இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் முன்பாகத்தான் பவுலும் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார் என்று நம்புகிறோம். அதற்கு பிறகுதான் அவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கும். கொர்நேலி விட்டாரும் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஞானஸ்நானம் எடுத்தார். பிரியமானவர்களே, நானும் கூட பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அக்டோபர் 28ஆம் தேதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். நவம்பர் 5ஆம் தேதி தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானத்துக்காக முன்பே நாள் குறித்திருந்தேன். ஆனாலும் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஒரு வேதத்தில் இல்லாத ஒரு சின்ன காரியம் சிலர் சொல்லுவார்கள். ஞானஸ்நானத்துக்கு முன்பாக பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பவுலை வைத்து சொல்லுவார். ஞானஸ்நானத்துக்கு முன்பாக பரிசுத்தாவியை பெற்றவர்கள் கண்டிப்பாக ஊழியக்காரங்களாயிருவாங்கம்மா. நீங்களாம் எத்தனை பேர் அப்படி ஞானஸ்நானத்துக்கு முன்பாக பரிசுத்தாவி பெற்றுள்ள தெரியல. இது ஒரு ஜஸ்ட் எலிசிட்டேஷன். அனைவருடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவே பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் பெந்தேகோஸ்தர் நாளில் பேதர் கொடுத்த ஒரு ரூல், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று. அது பவுலாக இருக்கட்டும், கொர்நேலி வீட்டாராக இருக்கட்டும், இன்றைக்கு உங்கள் முன்னால் இருக்கிற ராபர்ட் சைமனாக இருக்கட்டும், இவங்க ஞான பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதனால் பரிசுத்தாவியை ஞானஸ்நானம் எடுக்கும் முன்பாகவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்வதில்லை தவறில்லை, நல்லது. பெற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். அப்போ பெற்றுக்கொண்டு சில எடுக்காமல் இருக்காங்கன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்கு கீழ்ப்படியலை. அதே போல் ஒரு சில ஞானஸ்நானத்துக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுனால நம்ம பெர்ஃபெக்ட் ஆகுதில்லை. நம்மை பெர்ஃபெக்ட் ஆக்க தான் பரிசுத்தாவி தந்தள்ளப்பட்டிருக்கிறது. ஐ திங்க் திஸ் ஆன்சர் வில் ரீச் பெல்லிக்கன். வேர் யார் ஆகிலும் சிஸ்டர், யுவர் கிவ் யுவர் நேம் ஆல்சோமா. உங்கள் பேரின் சொல்லி ப்ரீத்தி. ப்ரீத்தி.
பிரீத்தி சிஸ்டர் பிரீத்தி அவங்க சிஸ்டர் நோபிளின் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த நாட்கள் இந்த அபிஷேக கூட்டங்களுக்கு மாலையிலே மூன்று வாரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சிஸ்டர் பிரீத்தி உங்க கேள்வி என்னமா? ஓ, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, நல்ல லைக் மத தெரேசா. எனக்கு இதுக்கு ரொம்ப நாளா இருக்க ஒரு கேள்வி எனக்கு இது, மத தெரேசா இப்ப எங்க இருப்பாங்க? அவங்க எசப்பாவோட அன்பை சொன்னாங்க, அவங்களோட நல்ல டீட்ஸ்னால ஷி ரீச் பீப்புள். அது மாதிரி தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்லியிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அது ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். உட்காருங்கம்மா. முதலாவது இந்த விஓடி கேம்ப்ல கூட இந்த கேள்வி வந்தது. அங்கே இருக்கிற யார் விஓடி கேம்ப் வந்திருந்தாங்க? நம்ம தம்பி மாதிரி தான் வந்திருந்தாங்க. சரி, மறுபடியும் பிறக்கிறது, ஜலத்தினால் பிறக்கிறது, ஆவியினால் பிறக்கிறது, மூன்று வேறுபட்ட அனுபவங்கள் அல்ல. சில பிரசிங் மாதிரி தனியாக மறுபடி பிறக்கிறதுனா ரட்சிக்கப்படுறது, ஜலத்தினால் பிறக்கிறதுனா ஞானஸ்நானம், ஆவியினால் பிறக்கிறதுனா பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்று மூன்றாக பிரித்து சொல்லுவார்கள். அங்கே மறுபடியும் பிறக்கிறதுனா என்னங்கிறது தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொன்னேன். அந்த ஜலத்தினாலே பிறப்பது என்று சொன்னால் ஞானஸ்நானம் எடுப்பது, ஜலத்திலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு பிறவி என்றல்ல. அங்கே அதுக்காக இயேசு சொல்லவில்லை. ஆனால் சில சார்ல்ஸ் பர்ஜன் அவருடைய அந்த ட்ரெஷரி ஆஃப் டேவிட்ல ஹின்ஸ் ஃபார் வில்லேஜ் ப்ரீச்சர்ஸ்னு போடுவார். அதே போல் சிலர் ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள பிரசங்கத்தில் உற்சாகத்தில் இந்த காரியங்களை சொல்லலாம். மூன்றும் ஆவியினாலே பிறக்கிறது, வசனத்தினாலே பிறக்கிறது. ஒரு தாயின் வயிற்றில் நம்ம பிறந்தோம், இப்போ ஆவியினாலே பிறக்கிறோம், இல்லை வசனத்தினால பிறக்கிறோம். ஜலம் என்று சொல்வது அங்கே வசனத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, அது வெறும் மறுபிறப்பின் அனுபவம், ஒரு புதிய பிறப்பு, புது சிருஷ்டி, எல்லாம் ஒன்றுதான். மறுபிறப்பு அவங்க அந்நிய பாஷை நவமான பாஷைன்ன மாதிரி மறுபிறப்பு, புதிய சிருஷ்டிப்பு, இதெல்லாம் ஒன்று தான். அதனால் அது வந்து மூன்று மாறுபட்ட அனுபவங்கள் அல்ல. ரெண்டாவது அவங்க கேட்டாங்க, நம்ம நல்லவங்களாக வாழ்கிறோம், அவங்களுடைய முடிவு என்ன? இயேசுவை தவிர நல்லவங்க யாருமே கிடையாது. இயேசுவே சொல்கிற என்ன நல்லவன் சொல்லாத, பிதாவை தவிர நல்லவன் யாருமே கிடையாது அப்படின்னு. அப்போ நம்ம ஒருவரை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, அதை தேவனுடைய எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் இவங்க நிறைவேற்றிட்டாங்க, அதனால் இவங்க பல்லவத்துக்கு ரைட் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய சன்மார்க்க ஜீவியத்தால் நம்ம நல்லவங்களாக இருப்போம் என்று சொன்னான். பிரியமானவர்கள், இயேசுக்கிறது சிலுவையில் மரித்திருக்க வேண்டாம். அதனால் ஏசாய சொல்கிறார், நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கு. அதனால் நம்முடைய சன்மார்க்க ஜீவியத்தினால, பிகாஸ் ஆஃப் அவர் மாரல் லைஃப், நோபடி கேன் சே தட் ஐ எம் ஃபிட் ஃபார் ஹெவன். நாம் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களாக இருந்தாலும், பை பர்த் வி ஆல் ஆர் சின்னர்ஸ், பை பர்த் வி ஆல் ஆர் சின்னர்ஸ். இவன் ஒவ்வொருவரும் அவங்கள அறிந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி சில நல்ல காரியங்கள் செய்யலாம். இவர்கள் இவர்கள் அறிந்த ஒரு தெய்வத்தின் பேரில் நல்ல காரியங்களை செய்தார். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. குறிப்பாக அவங்க பெயர் சொல்லி மதர் தெரேசா என்று கேட்டார்கள். மதர் தெரேசாவை குறித்த நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. பிரியமானவர்களே, மரித்தவர்கள் அவர்களுக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு கொடுப்பார் என்று அறிந்திருக்கிறேன். கண்டிப்பாக தேவன் தவறு செய்ய மாட்டார். தேவன் அவர்களுக்கு கண்டிப்பாக நியாயமான தீர்ப்பை தான் கொடுப்பார். இன்றைக்கு ஒரு சில மத திரேசாவை பற்றி கேட்கலாம், சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்லலாம், மகாத்மா காந்தியை பற்றி சொல்லலாம். இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த மகாத்மாக்களுடைய முடிவு என்ன என்றெல்லாம் கேட்கலாம். நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வழி, சத்தியம், ஜீவன். வேறு வழி மார்க்கும் கிடையாது. இவர்கள் கிறிஸ்து என்ற பெயரை அறிந்திருந்தார்கள். ஒருவேளை கிறிஸ்துவனுடைய முழு சத்தியத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார்களா என்று தெரியவில்லை. எப்படியும் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒரு தனி நபரை குறித்து, அதுவும் அரித்து போன ஒருவரை குறித்து இன்றைக்கு நான் நியாயம் சொல்ல விரும்பவில்லை. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக மத திரேசாவுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியை சொல்லுகிறேன். மதல் திரேசா ஒருவேளை
ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு நல்ல பெண்மணியாக, தாயாக, அன்னையாக மறித்திருக்கலாம். மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் பின் நாட்களிலே ஏறத்தாழ நாத்திகராகவே வாழ்ந்தார்கள். அதை குறித்த நூல் என்னிடத்தில் இருக்கிறது. மற்றவருடைய கஷ்டங்கள், பாடுகள் இதெல்லாம் பார்க்க 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 அவங்களுக்கு இறை நம்பிக்கை குறை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இறைவனை மறுதளித்தார்கள் என்பதை விட இறைவனை அவளால் நம்ப முடியவில்லை. அவங்க அவங்களுடைய ஃபாதர் என்றால் அந்த கேத்தலிக் ப்ரீஸ்ட், அவங்க ப்ரீஸ்டுக்கு எழுதின அந்த கடிதம் வெளியானது. அந்த கடிதத்தில் அவங்க எழுதியிருக்காங்க, அந்த நூல் என்னிடத்தில் இருக்குது. அந்த கடிதத்தில் அவங்க எழுதுகிறாங்க, ஃபாதர் நீங்கள் சொல்லுகிற அந்த தெய்வத்தை என்னால் நம்ப முடியலை. அந்த தெய்வம் இருப்பாரானால் எனக்காக அந்த தெய்வத்திடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார். இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ இருக்குன்னு அவர் கடவுள் இருக்கிறாரா என்று அநேகருக்கு இயற்கையாக வரக்கூடிய கேள்வி, அதை நினைக்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கேள்வி அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. அப்படியானால் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கை உள்ளவர்களாக மரித்தார்களா, இல்லாவிட்டால் நாத்திகராக மறித்தார்களா, இறைவன் அவருக்கு வெளிப்பட்டாரா, இயேசு அவர்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிந்ததா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதை விட்டுரும். ஆனால் மதர் தெரேசாவுடைய போல நாம் நல்லவர்களாக இருப்பதினாலே நாம் பரலோகத்துக்கு போவோம் என்றல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் இந்த நல்ல சுபாவங்கள் காணப்பட வேண்டும். நல்ல சுபாவங்கள் காணப்படுகிறதுனாலேயே நாம் மறுபடி பிறந்து விட்டோம் என்பதல்ல. நல்லா ரோமரில் தெளிவாக இருக்கும், மீண்டும் சொல்கிறேன், ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களாக இருந்தார். ஆதாமின் மீறுதல் என்றால் அந்த பழத்தை சாப்பிடாத என்று சொன்னார், அவன் சாப்பிட்டுட்டான். அந்த அளவுக்கு கூட பாவம் செய்யாதவர்களாக இருந்தாலும் பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பாவத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஒரே ஒரு டெஃபினேஷன், பிரீத்திக்காக மட்டுமல்ல எல்லாருக்காகவும் சொல்கிறேன், வி டோன்ட் பிகம் சின்னர்ஸ் பிகாஸ் வி சின். நாம் பாவம் செய்கிறபடினாலே பாவிகள் அல்ல. வி டோன்ட் பிகம் சின்னர்ஸ் பிகாஸ் வி சின். நாம் பாவிகளாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறோம். பிகாஸ் வி ஆர் சின்னர்ஸ் we sin. We all need this born again salvation experience. அதுக்கப்புறம் obeying to the word of God. Obeying to the word of God. அதுதான் நம்முடைய ரட்சிப்புக்குரிய வழி. அப்படி இல்லாமல் வெறும் நல்ல காரியங்கள் இருக்குமானா அந்த தெய்வத்தை நம்புறதே நமக்கு கடினமாக போய்விடும். மத அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையை குறித்து நான் விமர்சிக்க விரும்பலை. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இணையாக தொண்டாற்றிய இன்னொரு பெண்மணியை சொல்ல முடியாது. ஆனால் அது அவளுடைய இறை நம்பிக்கையே கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது என்பதும் ஒரு வரலாற்று உண்மை. அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இன்னும் ஒரு கேள்விக்கு நேரம் கொடுக்கலாம். எனிபடி ஹஸ் காட் அ க்வெஸ்டின் பிரதர் வினோத், வேறு யாராகிலும் சரி, வில் கிவ் த டைம் டு வினோத். பவுல் ஒரு இடத்துல இந்த அந்நிய பாஷை குறித்து விவரமாக கொருந்தியருக்கு எழுதும் பொழுது, சரீரம், அவயவங்கள், என்னென்ன ஊழியங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசில், அப்படி இந்த பட்டியலில் சொல்லும் பொழுது எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்கிறது இல்லையே, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இது இதை காட்டிலும் ஒரு மேலானதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாப்டரில் அன்பு குறித்து சொல்லுவார். இப்போ மை க்வெஸ்சன் இஸ் தட், ஒருவேளை என்னோட கேள்வி என்ன, புது ஒரு சிலருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே கடந்து வராதவங்களுக்கு, ஈவன் ஸ்டில் வராதவங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கலாம், ஏன் எனக்கு வந்து இந்த வரமானது, என்னால் ஏன் பேச முடியல, தட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒரு சாரார் இன்னைக்கு ஒரு டிவிஷன் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இந்த வழியில் போயிட்டா போதும். ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் அவங்களாம் பார்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தாவே ரட்சிக்கப்படும் போதே பெற்றுக்கொள்கிறோம், நம்ம வந்து கண்டிப்பாக பாஷைகளை பேசணும் இதெல்லாம். ஸோ தே கோயிங் டு வெஷல் ஒன்று வந்து இதுக்குள்ளே இது டச்சே பண்ண விரும்புறதில்லை, சம்திங் அன்னத்தியமா அப்படின்ற மாதிரி இது வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. அனதர் ஏரியா இஸ் தட்,
இப்போ ஈவன் உலக புகழ் பெற்ற சில ரைட்டர்ஸ், சில ஆத்தர்ஸ், அவங்களே வந்து இந்த காரியங்களை வந்து ஒன்னு தே கிரிட்டிசைஸ், இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பட் இன்னைக்கு வந்து அவங்க கிறிஸ்துவ பத்திரிகையாளர்களா இருக்கிறாங்க, வெளிநாட்டில் சில கிறிஸ்துவ நிறைய புத்தகங்கள் எழுதின ஆத்தர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பேர் குறிப்பிட விரும்பல. ஆனால் இதில் இப்படியும் இருக்கிறாங்க மேபி. அப்போ அப்படின் இருக்கும் பொழுது வந்து ஒன்று பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாரும் பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அனதர் திங் இஸ் தட் ஒரு செக்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இதுக்குள்ளவே வரவும் விரும்புறதில்லை. மேபி வாட் இஸ் த ஸ்டாண்ட் தட் வி ஷுட் டேக் டு சச் பிலீவர்ஸ்? நம்ம வந்து நம்ம பிலீவர்ஸ்குள்ள தான். இப்போ ஒரு சிலருக்கு அது வரவே இல்லைன்னா சம்வேர் அன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ should not develop within the எனக்கு நான் அது தப்பு செஞ்சிட்டேனோ, நான் கேட்குற விதத்தில் கேட்கலையோ, இல்லை எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசமோ, ஹவு வுட் வி ஹேண்டில் சச் எ பேக்ரவுண்டில் ஒரு பிலீவரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? மிக ஒரு அண்மையான க்வெஸ்டின். அங்கே பவுல் வரங்களை பற்றி சொல்லும்போது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட்ஸ், மற்றவர்களுக்கு பயன்படுகிற கிஃப்ட்ஸ். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் பாஷைகளை பேசுகிற வரம் கிடையாது என்பது இந்த அந்நிய பாஷையை பற்றி அவர் சொல்லல. எல்லாருக்கும் அந்நிய பாஷையை பேசுகிற வரம் அல்ல, பாஷைகளை பேசுகிற வரம் எல்லாருக்கும் கிடையாது. தங்களுக்கு தெரியாத ஒரு பாஷை வரமாக கிடைத்து அந்த பாஷையை அவங்க பேசுகிறது, அப்படி வரம் எல்லாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்கிற வரம் கிடையாது, எல்லாருக்கும் சுகமாக்குகிற வரம் கிடையாது. அது மற்றவர்களுக்கு நம் மினிஸ்ட்ரி செய்கிற டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிற கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த லிஸ்டில் சொல்கிறாரு. இது அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக கிடைக்கிறதுல அதில் அது அது இன்க்ளூட் ஆகலை. அந்நிய பாஷை வேதத்தில் 5 இடங்களில் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற இடம் இருக்குது, 5 இடத்துலையும் அது வெரி கிளியர், தே ஆல் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஸ்போக்கன் டங்ஸ். அந்த அந்நிய பாஷை பேசினதான் அவர்களுக்கு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்றும் தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் அப்போ தான் பவுல் சொல்ல, நம்ம பேதர் சொல்ல, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற அவர்கள் என்று அதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அவங்க அந்நிய பாஷை பேசினதுனால தான் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள் என்றும் பவுல் அறிந்து கொள்ளுகிறார், பேதர் அறிந்து கொள்ளுகிறார். இருக்கட்டும், மீண்டுமாக அதனுடைய விளக்கம் நமக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக சிலர் நினைக்கிறாங்க நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்னு அவசியம் இல்லை, நம்ம அந்நிய பாஷை பேச, எல்லாரும் அந்நிய பாஷை பேசணுமா, கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசணுமா என்றெல்லாம் கேள்வி இருக்குது. நல்ல ஊழியர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்களே என்றெல்லாம் சொல்கிறோம், அது பைபிளில் இருக்குது. இப்போ இயேசு ரெண்டு பேராக ஊழியர்களுக்கு அனுப்பினார், வந்து சொல்கிறாங்க உங்களுடைய நாமத்தில் பிரசங்கம் பண்ணணும், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தரை சுகமாக்கினோம், மரித்தோரை எழுப்பினோம் என்றெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஊழியங்கள் செய்திருக்கிறாங்க, அன்றைக்கு அவங்க யாரும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை, யாரும் அந்நிய பாஷை பேசலை, ஆனால் நல்ல ஊழியங்களை செய்துட்டு சந்தோஷத்தோடு வந்து இயேசுவிடத்தை சாட்சி சொல்கிறாங்க. அதனால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு, பிசாசுகளை துரத்துறதுக்கு, வியாதியஸ்தரை சுகமாக்குறதற்கு இந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் தேவை என்று கிடையவே கிடையாது. அது இல்லாமலே அவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி சிலர் பரிசுத்தாவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை என்பது இல்லாமல் ஊழியம் செய்கிறதுனால அந்த ஊழியம் தவறு, அந்த ஊழியம் பொய் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் அந்த அனுபவம் இல்லாமலே ஊழியத்தை செய்திருக்கிறார், இயேசு இருந்த நாட்களில் அந்த ஊழியம் செய்திருக்கிறார். இதில் வினோத் சொல்லும்போது தியாலஜிக்கலாக ஒரு தவறு சொன்னார்கள், நம்ம ரட்சிக்கப்படும்போதே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் என்றார். ரட்சிக்கப்படும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படுவது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு கிரியை. பிரியமானவர்களே, அன்றைக்கு மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, மீன் பிடித்து கொண்டிருந்த யோவான், அன்றைக்கு ஆயத்துறையில் இருந்த மத்தேயு, இயேசு கூப்பிட்ட உடனே தங்களுடைய வலையை விட்டுவிட்டு, தங்களுடைய படகை விட்டுவிட்டு, தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அது பரிசுத்தாவியினுடைய ஒரு கிரியை. இல்லாவிட்டா அப்படி எப்படி ஒரு வில்லேஜ் பிரீச்சர் கூப்பிட்றாரு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி உடனே வலையை விட்டுட்டு வர முடியுமா? அவங்களுக்கு இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடு வருது. அப்போது கூட இயேசு சொல்லுகிறார், இது மாம்சம் ரத்தம் உங்களுக்கு வெளிப்படுத்தலை, என் பிதாவாகிய தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அந்த வெளிப்பாடு வருது. அப்போ அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு ஜீவனில் தேவனுடைய குமாரன் என்று யார் சொல்ல முடியும்? அதனால் இப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கிறபடியினாலே, இப்படிப்பட்ட வரங்கள் கிரியை செய்கிறபடியினாலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சீடரானபடியினாலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. அது பின்னாலே அவர்களுக்கு வந்த ஒரு அனுபவம்.
இன்னும் தெளிவாக சொல்ல போனால், எபேசு பட்டணத்திலே அப்பல்லோவுடைய ஊழியத்தின் மூலமாக சீடரான சிலர் இருந்தார்கள். தே பிகேம் டிசைபிள்ஸ். ஆனால் அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. சில ஆண்டுகள் கழித்து அங்கே பவுல் வரும்போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். அப்பல்லோ கூட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் மிக வைராக்கியமாக ஊழியம் செய்தார். இதெல்லாம் வேதத்தில் உள்ள பல உவமைகள். இதை வைத்து கொண்டு பரிசுத்தாவி பெற்றாதான் ஊழியம் செய்ய முடியும் என்று சொன்னாலோ, இல்லை நான் பரிசுத்தாவி பெறாமலே ஊழியம் செய்கிறேன் அதனால் பரிசுத்தாவி தேவையில்லை என்று சொன்னாலோ, வேதத்தை அறியாதவர்கள் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். குற்றப்படுத்த முடியாத இல்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். பவுல் பின்பு அனனியா சப்பிராலை சந்திக்கும் போது தான் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருகிறார் என்பது வரலாற்று உண்மை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் இந்த அபிஷேகத்தை பெறாமல் அந்நிய பாஷை பேசாமல் ஊழியங்களை செய்திருக்கிறார். எபேசு பட்டணத்திலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறாமல் அப்பல்லோ ஊழியத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர் சீடர்களாக இருந்திருக்கிறார். சமாரியாவிலே பிலிப்பினுடைய ஊழியத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பேதுரு யோவான் வந்து ஜெபித்தவர்களை பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்குள்ளாக நடத்துவதற்கு முன்பாக பிலிப்போடு தங்கியிருந்து ஊழியம் செய்திருக்கிறார். அதனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, ரெண்டு சாரார். பரிசுத்தாவி பெறாமல் ஊழியம் செய்தால் அது கள்ள ஊழியம் என்றும் சொல்லக்கூடாது. பரிசுத்தாவி பெறாமல் நான் ஊழியம் செய்கிறபடினாலே இது ஒரு நிறைவு என்றும் சொல்லக்கூடாது. இரண்டுமே கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானில் மூன்றாவது ஒரு கேள்வியாக சொன்னார், சிலருக்கு தங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கலை அப்படின்னா அவர்களை நம்ம ஏதோ குறை உள்ளவர்கள் என்று சொல்லலாமா? ஒருவேளை இந்த வசன வெளிச்சம் இல்லாதவர்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஏன் அனுபவத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அந்த சிஎஸ்எஸ் சபையில் நூற்றுக்கணக்கான பேர் அபிஷேகம் பெற்றாங்க. நம்ம சபைக்கு வந்து போகிற தம்பி சல்மான் எல்லாம் அவங்க பெற்றோரெல்லாம் இன்றைக்கு கூட இருந்தவர்கள். அவங்களுக்கு நன்றாய் தெரியும், நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை என்பது. பிரியமானவர்கள், அந்த மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சபையினுடைய துணை ஆயர் அசிஸ்டன்ட் பாஸ்ட் ரெவரண்ட் அவர் அன்றைக்கு அபிஷேகம் பெற்று அவர் வீட்டிலேயே அந்நிய பாஷை பெற்று ரப்பர் பந்து போல குதிக்க ஆரம்பித்தார். உடனே ஒரு பெரிய கிரியை நடந்தது. அப்போ நான் தொடர்ந்து அங்கே 26 நாட்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு காலகட்டத்தில் அதே செக்மெண்ட்டில் குளித்தர ஒய்எம்சியில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ கிருபாசனத்தில் ஒரு கூட்டத்துக்காக நான் ஆயத்தப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவை தட்டினாங்க. கதவை திறந்தால் மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய செக்ரட்டரி வந்திருந்தாங்க, மிஸ்டர் ஹெட்வின். மார்த்தாண்டம் சிஎஸ்எஸ் சபையினுடைய செக்ரட்டரி, அவங்க இயூவில் பிரசிடெண்டாக இருந்தாங்க, எவாஞ்சலிக்கல் யூனியனுடைய பிரசிடெண்டாக இருந்தாங்க. ஒரு பெரிய நீதி அரசருடைய மருமக நல்ல குடும்பத்தை சேர்ந்தார். நான் அவசரமாக கூட்டத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. அந்த நேரத்தில் உள்ளே வந்தாங்க. அவர் கனத்துக்குரியவர், அவரை வரவேற்றோம். கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். இதெல்லாம் சொல்கிற காரணம் அவருடைய பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஜஸ்ட் நோ ஹிஸ் பேக்ரவுண்ட். ஹி வாஸ் த இயு பிரசிடென்ட், ஹி வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் த மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சர்ச். அண்ட் பிரியமானவர்கள், ஹி ஹிம்செல்ஃப் வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் அ காலேஜ், சன் இன் லா ஆஃப் அ ஜட்ஜ். அவங்க என் ரூம்குள்ளே வந்தாங்க. வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அப்போ முதல் கேள்வி கேட்டாங்க, எல்லாரும் கண்டிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணுமான்னாங்க. தேவையில்லைன்னு உங்கள் பெந்தைகோஸில் சொல்கிறீங்களே, எல்லாரும் அபிஷேகம் பெறணும்னு சொல்கிறீங்களேன்னு நான் சொல்லலையே. அவருக்கு அப்புறம் என்ன பேசன்னு தெரியலை. கண்டிப்பாக எல்லாரும் அந்நிய பாஷை பேசணுமான்னாரு. தேவையில்லை. அவருக்கு என்ன பண்ணு தெரியல, எப்படி அமைதியாக இருந்தேன், நான் அமைதியாக இருந்தேன். கண்டிப்பாக எல்லாரும் அந்நிய பாஷை பேசணுமா? தேவையில்லை. ஏன் அந்நிய பாஷை பேசணும்? அந்நிய பாஷையில் பேசுகிறோம், தேவனோடு கூட பேசுகிறோம். தேவனோடு பேசணும்னு விரும்புகிறவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் கண்டிப்பாக அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் நான் எப்படி சொல்ல முடியும்? தேவனோடு பேச விரும்புகிறவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார், நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய, அவர் இயு பிரசிடென்ட், நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய வாலிபர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எத்தனையோ பேர் தங்க பாவங்களை உணர்ந்து அழுது அறிக்கை பண்ணி ஆல்டர் கால் கொடுக்கும்போது வந்து அழுறாங்க. இப்படியெல்லாம் எனக்குள்ள பரிசுத்தாவி இல்லாமல் ஒரு கிரியை நடக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன கிரியை நடக்குதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு சொன்னேன், இப்போ எல்லாரும் அந்நிய பாஷை பேசணுமா? அதெல்லாம் விட்டுருங்க. பேதுரு அந்நிய பாஷை பேசினார். இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்நிய பாஷை பேசினாங்க.
பவுல் அந்நிய பாஷை பேசினார், சார்ல்ஸ் பின்னி அந்நிய பாஷை பேசினார், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நீங்கள் அந்நிய பாஷை பேசணுமான்னு அதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ என்ன உட்காந்து அவர்கிட்ட டீச்சிங்லாம் பண்ணி அவர் என் நான் அப்போ வந்து ரொம்ப சின்ன பையன். அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நாட்கள் அது, முன்னர் ஊழியத்துக்கு வரல. அங்கே ஒரு எவாஞ்சலிஸ்டாக போயிருக்கிறேன், நூற்றுக்கணக்கான பேர் அபிஷேகம் பெற்றாங்க. பிரியமானவர்களே, இப்போ ரூமில் வச்சு எனக்கு அவர்கிட்ட என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், நான் எனக்கு அப்போ ஒரு 26-27 இயர்ஸ் ஓல்டுண்ணா. ஜெபம் பண்ணுவோமான்னு கட்டில் அப்படி படுத்துக்கிட்டார். முழங்கார் படிக்கிட்டு இப்போ நம்ம சிஎஸ்எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, கட்டில் தலையை வச்சுட்டு அந்த மெத்த கட்டில் படுத்துரு ஒய்எம்சிஏ குளித்தர ஒய்எம்சிஏல. எனக்கு எப்படி அவரை ஜெபத்தில் நடத்தணும் எனக்கு தெரியலை. அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க எங்கவா, பாஷைகளை பேசுங்க எங்கவா, என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியலை. நானும் அமைதியாக இருக்கிறேன், அவர் இப்படி தலையை புதைச்சிக்கிட்டு இருக்காரு பெட்டில். ஆண்டு எனக்கு சொன்னார், ஐ ஹவ் ஆல்ரெடி அனாயிண்டட் ஹிம்னார். நானும் காட் இஸ் ஆல்ரெடி அனாயிண்டட் ஹிம்னு, காட் இஸ் ஆல்ரெடி அனாயிண்டட் ஹிம், அந்த ஹிம் சொல்லி முடிச்சிருக்க மாட்டேன். கட்டில் தலை வைத்து படுத்திருந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி அப்படி தள்ளி போய் விழுந்தார். பெரியவர், கனத்துக்குரியவர், அதனால தான் அவ்வளவு அவருடைய இன்ட்ரொடக்ஷன், அவரை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். அப்படி போய் விழுந்தார், விழுந்து கையை கால் ஆட்டி பாஷைகளை பேச ஆரம்பித்தார். பலமாய் பாஷைகளை பேச ஆரம்பித்தார். என்னால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியலை. பாஷைகளை பேசி 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 அப்படியே அதிலே அந்த ஆவி நிறையோடு எழும்பி என்னை வந்து கட் கட்டி பிடித்தார். எலும்பெல்லாம் நொறுங்குற மாதிரி இருந்துச்சு, அப்படி கட்டி பிடித்த ஆனந்தமாக இருந்தேன். பல முறை அதை தொடர்ந்து எனக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். ஐயா, நான் அபிஷேகம் பெறும்பினால் செய்த ஊழியங்களை விட அபிஷேகம் பெற்ற பிறகு நான் செய்கிற ஊழியம் மிக வித்தியாசமாக இருக்கிறது என்று எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களே இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நடத்துங்கள். நம்ம அதை வினோத் சொன்ன மாதிரி சிலர் அபிஷேகம் கிடைக்கலன்னொடனே அவங்கள சரியான வழியில் சிலர் நடத்த தவறினது தான் வரலாற்று பிழை. மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் பரிசுத்தாவியை கொடுப்பார். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட எல்லாரும் பாஷைகளை பேசி தேவனை துதித்தது வேதத்தினுடைய வரலாறு. நாங்கள் ஏசியில் இருக்கும்போது ஒரு பெரிய சிஎஸ் பின்னணியை சேர்ந்த, நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதிய ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, நீங்கள் மற்றவர்களுக்கு பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணும்படிக்கு, பிரியமானவர்களே, ஒரு சிஸ்டர், நம்ம சிஸ்டருக்கு நினைவு இருக்கும், ஒருவர் பாஸ்டர் சுந்தரையாவை சந்திப்பதற்கு ஒரு 17 கேள்வியை நம்ம எழுதிட்டு வந்தோம். இப்போ நீங்கள்லாம் கேட்ட கேள்வியின் தொகுப்பு தான் இது. அந்நிய பாஷை பேசணுமா இதாகுதான்னு சொல்லி 17 கேள்வி எழுதிட்டு சுந்தரையாவை பார்க்க வந்துட்டார். ஒரு நாள் மத்தியான நேரம் செங்கல்பட்டில் இருந்து கேள்வியெல்லாம் கேட்டார். பாஸ்டர் ஒரே வார்த்தை, இதைக்கெல்லாம் பதில் சொல்ல இங்கே பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான், அவனை போய் பாருங்க அப்படின்னு வெள்ளடிச்சு ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, நான் நினைக்கிறேன் ராபர்ட் தான் நினைக்கிறேன், ராபி கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டார். நான் மாடியில் இருக்கேன், மத்தியானம் ஏதோ முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு பாஸ்டர் அனுப்புனார் அப்படின்னு அந்த ஆள் வந்திருக்காரு. அவர் க்வெஸ்சன் பேப்பரோடையே வந்திருக்கார். கேள்வி 1, கேள்வி 2, கேள்வி 3 சொல்லி மனுஷன் விடாமல் 17 கேள்வி. சிஎஸ்சியில் அவர் 30 நல்லா படித்தவர். கேள்வியெல்லாம் கேட்டார். இத்தனை கேள்விக்கு நான் என்ன பதிலாக சொல்கிறது? இந்த கேள்வி பதில் கூட அப்பவுமே ஆரம்பித்தது தான். நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். ஆமான்னார். ஷோம் பண்ணுவோமான்னு. இதே இந்த தெரு பேர் என்னம்மா, சுந்தரன் சந்தா கிராமத்தர், இதே கிராமத்தர் இந்த பக்கத்தில் இருக்கு. இந்த கிராமத்தில் எங்கள் வீட்டு மாடியில் அத்தனை கேள்விகளோடு வந்தவர். நான் ஒரு விளக்கம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம். அன்னைக்கு இந்த அனுபவம் இருந்தால் உங்களுக்கு வேணுமான்னு ஜெபம் பண்ணுவோன்னு முட்டி போட்டோம். ஒரு சில நிமிடங்களில் அவர் வல்லமையாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார்.
அடுத்த நாளோ ஒன்று நாட்களுக்குள்ளே அவர் தன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு வந்தார். அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அந்த குடும்பத்தை வச்சு தான் நாங்கள் செங்கல்பட்டில் பிறகு ஊழியத்தை ஆரம்பித்தோம். பிரியமாரில் அந்த ஊழியத்தில் வியாழக்கிழமை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 30-40 பேர் திருவிருந்து எடுப்பார். சென்னையில் மிகப்பெரிய ஊழியமாக பிள்ளைவாக்கத்தில் இருந்த செக்கனா ஊழியத்தினுடைய அந்த பாஸ்டர் மோசஸ் அப்போ அங்கே வருவார். ஒரு சின்ன பையன் அந்த கூட்டத்தில் தான் அவர் இந்த அழமான அனுபவத்துக்குள்ளாக வந்தார். பின்பவ ஜஸ்டின் பிரபாகர் அவர்களோடு கூட சேர்ந்த அத்தனை கேள்விகளோடு கூட வந்தவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே கர்த்தர் நடத்த உதவி செய்தார். அதனால் எல்லாருக்கும் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அவங்கள சரியான பாதையில் நம்ம நடத்துவோமையானால் கண்டிப்பாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள். இது ஏதோ ஒரு பிரிவினருக்குள்ள அனுபவம் அல்ல. இந்த அனுபவம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும். அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் ஊழியம் செய்தார். பிரியமானவர்களே, பின்பு கர்த்தர் அவர்களை பரிசுத்தாவினாலே நிரப்பினார். பின்பு அப்பல்லோ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்தார். எபேசு பட்டணத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் சீடர்களாக இருந்தார். சமாரியாவில் பிலிப்பின் ஊழியத்தினாலே பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் சபையில் விசுவாசிகளாக புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசிகளாகி ஞானஸ்நானம் பெற்றிருந்தார். அதனால் அந்நிய பாஷை அடையாளம் என்பது ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டோம் என்பது ஒரு வேதத்துக்கு புறம்பான ஒரு வாதம். ஒருவேளை அறிவில்லாமையினால் இருக்கலாம். ஆனால் அவளை குறை சொல்லக்கூடாது. அவள் செய்கிற ஊழியங்களை தடை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு அவர்களை சரியான பாதையிலே நம்ம நடத்த வேண்டும். சரியான பாதையிலே நடத்த வேண்டும். அப்போது அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்ல மிக அருமையான கேள்விகளை கேட்டீர்கள் பிரியமானவர்களே. மற்றவர்களுக்கு நீங்களும் உதவி செய்யுங்கள். அன்போடு சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. வேதத்தில் உள்ள எந்த அனுபவத்துக்கும் யாரும் எதிர்த்து, கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்கப் போவதில்லை. ஒருவேளை சிலருக்கு அதை நம்ம காட்டி கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம் பிரியமானவர்களே. அதனால் அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாது. ஜான் மெக்காத்தார் பரிசுத்தாவியின் அந்நிய பாஷையில் பேசுகிறது மென்டல் டிஸார்டர் என்று எழுதியிருக்கிற அவருடைய எத்தனையோ புத்தகங்கள் என்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட அவர் கேட்டால் மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஜான் மெக்காத்தார் பரிசுத்தாவி பேசுறது குறித்து தப்பாக சொல்கிறார், அவர் புத்தகங்களை வைத்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த அனுபவம் இருந்தும் நான் கான்கிரீட்டாக ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன். ஜான் மெக்காத்தாருக்கு மாத்திரம் அந்த அனுபவம் கிடைக்குமானா எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருப்பார் அவருக்காக ஜெபிங்கன்னு சொன்னார். அவருக்கு மாத்திரம் அந்த அனுபவம் கிடைக்குமானா எத்தனையோ புத்தகங்களை அவர் எழுதியிருப்பார். அதனால் அவங்களும் பரிசுத்தவான்கள். இந்த அனுபவங்கள் அவர்களுக்கும் கிடைக்க நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமானால் அவர்களை இந்த அனுபவங்களுக்குள்ளே அன்பாக நீங்கள் நடத்த வேண்டும். வேத வசனம் எப்போதும் சத்தியம், அது மாறா தன்மை உடையது. இன்றைக்கு காலையில் நான் சொன்னது போல் இட் மேக்ஸ் நோ டிஸ்டிங்ஷன் இன் டைம் ஸ்பேஸ் ஆர் பர்சன். இட் மேக்ஸ் நோ டிஸ்டிங்ஷன். காலத்தால் இது மாறாது, இடத்துக்கிடம் மாறாது, ஆளுக்கால் மாறாது. கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம எல்லாரையும் நடத்தும்படியாக, நாம் மற்றவர்களுக்கு உதவியாக அனுசரணையாக இருக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்து கடைசியாக என்று சொன்ன பிறகு தொடர விரும்ப மாட்டேன். ஒரு வேடிக்கையான சம்பவம். தேனாம்பேட்டையில் அந்த நாட்களில் ஒரு அபிஷேகம் கூட்டம் நடத்துறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு வயசான அம்மா என்கிட்ட வந்து 14 வருஷமாக என்னமோ சொன்னேன். ஏன் 14 தான் என்ன நினைக்கிறேன். 14 வருஷமாக நான் கேட்குறேன், எனக்கு பரிசுத்தாவியே கிடைக்கலையா, ஆண்டவரே பரிசுத்தாவியே கொடுக்கலையான்னு. நான் கூட்டம் நடத்த உள்ளே போகிறேன். அந்த சபையில் உள்ள அம்மா, அது அபிஷேக கூட்டம். அந்த கூட்டம் நடத்த போகும்போது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் 14 வருஷமாக கேட்குறேன், எனக்கு அபிஷேகமே கிடைக்கலையான்னு. ஏம்மா இந்த பைபிளை கிழிச்சு போடுங்கம்மான்னு. என்னையா பைபிளை கிழிச்சு போடுங்கம்மா, ஒரு வயசான அம்மா. என்னையா அப்படின்னாங்க. பைபிளை சொல்லி கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு. நீங்கள் 14 வருஷமாக கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுக்கலன்னா அந்த பைபிள் பொய்யுமா? ஐயா இல்லையா அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆமாம்மா, பைபிளில் சொல்லியிருக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் 14 வருஷமாக கேட்குறீங்க, ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுக்கலன்னா பைபிள் போய் தானம்மா, கிழிச்சு போடுங்கம்மா. இல்லையா, நீங்கள் என்னையா?
சரிம்மா இன்னைக்கு கேட்காதீங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. என்ன பைபிளில் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் இருக்கு, இன்றைக்கி என்ன செய்யாதீங்க, நீங்கள் 14 வருஷம் கேட்டது போதும், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கம்மான்னு. அவளுக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல, சரின்னு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் அந்த அம்மா தான் பரிசுத்தாவிய முதலாவது பெற்றுக்கொண்டார். என் கூட பிரதர் ஜேம்ஸ் சாம்சன்லாம் அன்றைக்கி உண்டு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொண்டாங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் பெற்றுக்கொண்டாங்க. ஒரு சின்ன விளக்கம் கிடைச்சது. கர்த்தர் அந்த வெளிச்சத்தை தந்தார், வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி என்னை நடத்திடலாம். ஒரு வெளிச்சம் நான் கேட்டுக்கிட்டு அந்த பிரயோஜனத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் எப்படி கொடுக்காமல் இருப்பார், நம்ம தான் பெற்று. ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. கொஞ்சம் வேடிக்கையாக பேசணும், பைபிளை கிழிச்சு போடுங்கம்மா, ஆண்டவர் தரேன் தரேன் சொல்லி தரலன்னா பாரு, நம்ம பைபிள் போய் தானம்மா என்ன. ஒரு சின்ன வெளி அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார்னு நினச்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதனால் நம்ம மற்றவர்களுக்கு இந்த காரியத்தில் சரியான வழியில் உதவி செய்யணும். நல்ல அருமையான கேள்விகளை கேட்டீர்கள், கண்டிப்பாக இது பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் ஜெபம் பண்ணுவோம்மா. அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம். நல்ல விடுதலையோடு கூட பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்து பழகுங்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் பாஷைகளை பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் கர்த்தருக்கென்று பிரகாசிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அருமையான பிள்ளைகளுடைய இந்த நல்ல கேள்விகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய பெரிதான கிருபையினால் இந்த கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை சொல்லவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு 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 நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். சத்தியத்தின் பாதையிலே காத்துக்கொள்ளும் இன்னும் மேலான அனுபவங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட ஆண்டவர். இன்னும் மேலான அனுபவங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். அன்பினாலே நிரப்பு ஆண்டவர், அன்பினாலே நிரப்பு ஆண்டவர். ஆண்டவர் பற்பல பாஷைகளை பேசினார், தூதருடைய பாஷைகளை பேசினால் அன்பு எங்களுக்கு இராவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஞான வரங்களை நாங்கள் நாட உதவி செய். வெறும் பாஷை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களால் உங்களுடைய பிள்ளைகளை அலங்கரி உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் ஆண்டவர். மேன்மையான அனுபவங்களுக்குள்ளாக நடத்தியறலாம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.